முக்கிய செய்திகள். வங்கக்கடலில் நாளை மறுநாள் உருவாகிறது புயல். சென்னை அருகே கரையை கடக்க வாய்ப்புள்ளதாக தகவல். சென்னை புறநகர் பகுதிகளில் வெளுத்து வாங்கிய கனமழை. தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்ததால் பொதுமக்கள் அவதி. தெலுங்கானா மாநிலத்தில் அமைதியாக நடைபெற்ற வாக்குப்பதிவு. முதல் முறையாக ஆட்சியை கைப்பற்றுகிறது காங்கிரஸ். ராஜஸ்தானில் பாஜகவும் சத்தீஸ்கரில் காங்கிரஸும் வெற்றி பெறும். மத்திய பிரதேசத்தில் இழுபறி என்கிறது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு. வணக்கம். வணக்கம். வங்கக்கடலில் நாளை மறுநாள் உருவாகும் புயல் சென்னை அருகே கரையை கடக்க வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் மாநிலம் முழுவதும் பரவலாக மழை பெய்து வருகிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்று மாலை முதல் விட்டுவிட்டு மழை பெய்தது. கும்பகோணம், மேட்டூர், மயிலாடுதுறை, ராசிபுரம் உள்ளிட்ட இடங்களில் பெய்த மழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வடமேற்கு திசையில் நகர்ந்து அதே இடத்தில் நிலவுவதாக இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் திரு பாலச்சந்திரன் தெரிவித்தார். இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என்றும் நாளை மறுநாள் புயலாக மாறக்கூடும் என்றும் அவர் கூறினார். வட தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளில் இந்த புயல் கரையை கடக்கும் என்றும் திரு பாலச்சந்திரன் தெரிவித்தார். பரவலாக மழை பெய்துள்ளது. 59 இடங்களில் கனமழையும் 16 இடங்களில் மிக கனமழையும் பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் 19 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அடுத்து வரும் 4 தினங்களை பொறுத்தவரையில் தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் பரவலாக மிதமான மழை பெய்யக்கூடும். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இன்று ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று திரு பாலச்சந்திரன் கூறினார். திருவாரூர், நாகை, கடலூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் நாளை மிக கனமழையும், சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழையும் பெய்யும் என்றும் அவர் தெரிவித்தார். இதற்கிடையே புயல் மற்றும் கனமழை எச்சரிக்கை காரணமாக சென்னையில் உள்ள பூங்காக்கள் அனைத்தும் மறு உத்தரவு வரும் வரை மூடப்படும் என்று சென்னை மாநகராட்சி அறிவித்துள்ளது. சென்னையின் புறநகர் பகுதிகளில் வெளுத்து வாங்கிய கனமழையால் தாழ்வான பகுதிகள் வெள்ளக்காடாக மாறின. வேளச்சேரி AGS காலனியில் தேங்கிய மழைநீரால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. தாம்பரம் அரசு நெஞ்சக நோய் மருத்துவமனை வளாகத்தில் தேங்கிய மழைநீரால் நோயாளிகள் சிரமப்பட்டனர். மூவரசம்பட்டு ஏரியிலிருந்து வெளியேறும் நீர் கீழ்கட்டளை உள்ளிட்ட குடியிருப்பு பகுதிகளை சூழ்ந்ததால் கணேஷ் நகர், பிருந்தாவனம் நகர், பெரிய தெரு, பாலாஜி நகர், காந்தி தெரு உள்ளிட்ட இடங்களில் மழைநீர் தேங்கியது. குன்றத்தூர், திருவேற்காடு உள்ளிட்ட இடங்களில் முழங்கால் அளவுக்கு மழைநீர் தேங்கியதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. ஆவடி காவல் நிலையம் முழுவதும் வெள்ளக்காடாக மாறின. தேங்கிய மழைநீரால் பாம்பு மற்றும் பூச்சிகள் படையெடுக்க தொடங்கியதால் காவலர்கள் சிரமப்பட்டனர். தொடர் மழையால் வானகரம் பகுதியில் 2 ஏக்கரில் சாகுபடி செய்யப்பட்டிருந்த கத்தரி, வெண்டைக்காய், முருங்கை உள்ளிட்டவை சேதமடைந்தன. மழைநீர் தேங்கியதால் கத்தரி, வெண்டைக்காய் பயிர்கள் அழுகிவிட்டதாக விவசாயி தெரிவித்தார். திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் குளம் போல் மழைநீர் தேங்கியதால் நோயாளிகளும் பொதுமக்களும் அவதியடைந்தனர். காஞ்சிபுரம், பவானி நகரில் மழைநீர் தேங்கியதால் வீடுகளை விட்டு மக்கள் வெளியேற முடியவில்லை. செங்கல்பட்டு மாவட்டம் பாலூர் அருகே குருவன்மேடு, ரெட்டிப்பாளையம் பகுதிகளில் அமைந்துள்ள தரைப்பாலம் நீரில் மூழ்கியது. இதனால் குருவன்மேட்டிலிருந்து செங்கல்பட்டிற்கு செல்ல முடியாத நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டுள்ளனர். தொடர் மழை காரணமாக சென்னையின் குடிநீர் ஆதாரமாக விளங்கும் செம்பரம்பாக்கம், புழல், பூண்டி, சோழவரம், கண்ணன்கோட்டை ஏரிகளின் நீர்மட்டம் கிடுகிடுவென உயர்ந்து வருகிறது. கொசஸ்தலை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக மணலி அருகே தாழ்வான பகுதிகளில் உள்ள வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்தது. வீடுகளுக்குள் தேங்கிய மழைநீரால் மக்கள் இரவு பகலாக தூக்கமின்றி பரிதவித்து வருகின்றனர். செங்குன்றம் அருகே பாலவாயல், குமரன் நகர் பகுதிகளில் இடுப்பளவுக்கு மழைநீர் தேங்கியுள்ளதால்
அந்த பகுதிகளில் வசிக்கும் மக்கள் ரப்பர் படகுகள் மூலம் பத்திரமாக மீட்கப்பட்டனர். குடியிருப்பு பகுதிகளில் தேங்கிய மழைநீர் வடிய குறைந்தது 10 நாட்கள் ஆகும் என்பதால் பொருட்களுடன் மக்கள் வேறு இடத்திற்கு செல்கின்றனர். நேற்று நைட்டே வெளியே போயிட்டாங்க, கடைசியாக பாதி பேர் போயின்னுக்குறோம். இப்போ வராங்க அதிகாரிகளா, இனிமேட்டு வந்தாலும் வீடு உள்ள நல்லா போயிடுச்சு, இனிமேட்டு வெளியே தான் போகணும். இதோட 4வது தடவை வெளியே போகிறோம், என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. எவ்வளோ தண்ணி இருக்கு உங்கள் வீட்டில்? தண்ணியெல்லாம் 5 அடிக்கு இருக்குது. இப்போ திருமுல்லை வாயல் பகுதியில் தாழ்வான வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்தது. முழங்கால் அளவுக்கு வீடுகளுக்குள் தேங்கி நிற்கும் மழைநீரில் கட்டிலில் அமர்ந்து மக்கள் பொழுதை கழித்து வருகின்றனர். வைகை அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் பார்த்திபனூர் மதகு அணையில் 48 ஆண்டுகளுக்கு பிறகு செல்வதை அப்பகுதி மக்கள் ஆர்வத்துடன் பார்த்தனர். கால்வாய்களை தமிழக அரசு முறையாக தூர்வாரியதே இதற்கு காரணம் என்று அப்பகுதி விவசாயிகள் தெரிவித்தனர். மதகிலிருந்து வெளியேறும் தண்ணீர் இரு கரைகளையும் தொட்டவாறு ஆர்எஸ் மங்கலம் கண்மாயை சென்றடையும் என்று ராமநாதபுரம் மாவட்ட விவசாயிகள் கூறினர். வறண்ட கருவேல முள் செடிகளாக காட்சியளிக்கும் பார்த்திபனூர் பரமக்குடி பகுதிகளில் வைகை நீரால் அப்பகுதி நீர் சூழ்ந்து காட்சியளிப்பது மகிழ்ச்சியளிப்பதாக அவர்கள் தெரிவித்தனர். தெலுங்கானா மாநிலத்தில் அமைதியாக வாக்குப்பதிவு முடிவடைந்த நிலையில் முதல் முதலாக அங்கு காங்கிரஸ் ஆட்சி அமைக்க வாய்ப்புள்ளதாக தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. 119 தொகுதிகளை கொண்ட தெலுங்கானா சட்டப்பேரவைக்கு நேற்று ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற்றது. இதில் 63.94% வாக்குகள் பதிவாகின. மாலை 6 மணிக்கு வாக்குப்பதிவு நிறைவடைந்ததை தொடர்ந்து தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வெளியாகின. இந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சி 48 முதல் 64 இடங்களில் வெற்றி பெறும் என்று ஜன்கி பாத் நடத்திய கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆளும் பிஆர்எஸ் கட்சி 40 முதல் 55 இடங்களையும் பாஜக 7 முதல் 13 தொகுதிகளையும் கைப்பற்றும் என்று ஜன்கி பாத் கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா டிவி மற்றும் சிஎன்எக்ஸ் இணைந்து நடத்திய கருத்து கணிப்பில் காங்கிரஸ் 63 முதல் 79 இடங்களிலும் பிஆர்எஸ் 31 முதல் 47 இடங்களிலும் பாஜக 2 முதல் 4 தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என்று கூறப்பட்டுள்ளது. ரிபப்ளிக் டிவி நடத்திய கருத்து கணிப்பில் தெலுங்கானாவில் காங்கிரஸ் 58 முதல் 68 இடங்களை பிடிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிஆர்எஸ் 46 முதல் 56 இடங்களையும் பாஜக 4 முதல் 9 தொகுதிகளையும் கைப்பற்றும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. டிவி 9 மற்றும் பாரத் வர்ஸ் இணைந்து நடத்திய கருத்து கணிப்பு முடிவுகளில் தெலுங்கானாவில் காங்கிரஸ் 49 முதல் 59 இடங்களிலும் பிஆர்எஸ் 48 முதல் 58 தொகுதிகளில் வெற்றி பெறும் என்றும் பாஜக 5 முதல் 10 தொகுதிகளில் வெற்றி பெற வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இதனால் முதலமைச்சர் திரு சந்திரசேகர ராவ் தலைமையிலான பிஆர்எஸ் கட்சியிடம் இருந்து ஆட்சியை காங்கிரஸ் தட்டி பறிக்கிறது. சட்டீஸ்கரில் காங்கிரசும் ராஜஸ்தானில் பாஜகவும் ஆட்சி அமைக்கும் என்றும் மத்திய பிரதேசத்தில் இழுபறியாக இருக்கும் என்றும் 5 மாநில தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெலங்கானா, மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், சட்டீஸ்கர், மிசோரம் ஆகிய 5 மாநில தேர்தலுக்கான வாக்குப்பதிவு முடிவுக்கு வந்துள்ளது. தேர்தலில் பதிவான வாக்குகள் வரும் 3ஆம் தேதி எண்ணப்பட உள்ள நிலையில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வெளியாகியுள்ளன. சட்டீஸ்கர் மாநிலத்தில் முதலமைச்சர் திரு பூபேஷ் பாகல் தலைமையிலான காங்கிரஸ் ஆட்சியை தக்கவைக்கும் என கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கின்றன. மொத்தம் உள்ள 90 இடங்களில் காங்கிரஸ் கட்சி 53 இடங்கள் வரை வெற்றி பெறும் என்று ஜன்கி பாத் கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா டுடே மற்றும் ஆக்சிஸ் மை இண்டியா கருத்து கணிப்பில் காங்கிரஸ் 40 முதல் 50 இடங்களிலும் பாஜக 36 முதல் 46 இடங்களிலும் வெற்றி பெறும் என்று கூறப்பட்டுள்ளது. ஏபிபி மற்றும் சி ஓட்டர் கருத்து கணிப்பில் காங்கிரஸ் 41 முதல் 53 இடங்களில் வெற்றி பெறும் என்றும் பாஜக 36 முதல் 48 இடங்களில் வெற்றி பெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா டிவி மற்றும் சிஎன்எக்ஸ் நடத்திய கருத்து கணிப்பில் காங்கிரஸ் 46 முதல் 56 இடங்களிலும் பாஜக 30 முதல் 40 இடங்களிலும் வெல்லும் என கூறப்பட்டுள்ளது. காங்கிரஸ் 52 இடங்களில் வெற்றி பெறும் என்று ரிபப்ளிக் கருத்து கணிப்பிலும் 57 தொகுதிகளில் வெற்றி பெற்று காங்கிரஸ் ஆட்சியை தக்கவைக்கும் என்று டுடே சாணக்கியா மற்றும் நியூஸ் 24 இணைந்து நடத்திய கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திரு சிவராஜ் சிங் சௌஹான் தலைமையிலான பாஜக ஆட்சி நடைபெறும் மத்திய பிரதேசத்தில் மொத்தம் உள்ள 230 தொகுதிகளில் காங்கிரஸ் 125 தொகுதிகளிலும் பாஜக 123 இடங்களிலும் வெற்றி பெறும் என்று ஜன்கி பாத் கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரிபப்ளிக் டிவி நடத்திய கருத்து கணிப்பில் பாஜக 130 இடங்களிலும் காங்கிரஸ் 107 இடங்களிலும் வெற்றி பெற வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது.
TV9 கருத்து கணிப்பில் காங்கிரஸ் 121 இடங்களிலும் பாஜக 116 தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் போல்ஸ்டார் கருத்து கணிப்பில் காங்கிரஸ் 121 இடங்களிலும் பாஜக 116 தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என்று கூறப்பட்டுள்ளது. இதனால் அந்த மாநிலத்தில் இழுபறி நிலவும் என கூறப்பட்டுள்ளது. திரு அசோக் கெலாட் தலைமையிலான காங்கிரஸ் ஆட்சி நடைபெறும் ராஜஸ்தானில் தேர்தல் நடைபெற்ற 199 தொகுதிகளில் பாஜக 122 இடங்களை பிடிக்கும் என்று ஜன்கி பாத் கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிமார் கருத்து கணிப்பில் பாஜக 125 தொகுதிகளில் வெற்றி பெறும் என்றும் போல்ஸ்டார்ட் கருத்து கணிப்பில் 110 இடங்களை பாஜக கைப்பற்றும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாஜக 128 இடங்களை பிடிக்கும் என டைம்ஸ் நவ் கருத்து கணிப்பிலும் 110 இடங்களை கைப்பற்றும் என்று TV9 கருத்து கணிப்பிலும் கூறப்பட்டுள்ளது. அதேவேளையில் காங்கிரஸ் 106 தொகுதிகளில் வெற்றி பெற வாய்ப்புள்ளதாக இந்தியா டுடே மற்றும் ஆக்சிஸ் மை இந்தியா நடத்திய கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மிசோ தேசிய முன்னணி ஆட்சி நடைபெறும் மிசோரம் மாநிலத்தில் ஜோரா மக்கள் இயக்கம் ஆட்சியை கைப்பற்றும் என்று ஜன்கி பாத் கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மொத்தமுள்ள 40 தொகுதிகளில் ஜோரா மக்கள் இயக்கம் 25 இடங்களை கைப்பற்றும் என அதில் கூறப்பட்டுள்ளது. பிமார் கருத்து கணிப்பில் மிசோ தேசிய முன்னணி 20 இடங்களிலும் காங்கிரஸ் 13 தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா டிவி மற்றும் CNX கருத்து கணிப்பில் மிசோ தேசிய முன்னணி 18 இடங்களிலும் ஜோரா மக்கள் இயக்கம் 16 இடங்களிலும் காங்கிரஸ் 10 இடங்களிலும் வெற்றி பெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய மருத்துவ ஆணையத்தின் பெயர் மற்றும் லட்சணையை மாற்றிய மத்திய அரசின் நடவடிக்கைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி MP திரு சு வெங்கடேசன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஆயுஷ்மான் பாரத் உடல்நலம் மற்றும் ஆரோக்கிய மையங்களை சமீபத்தில் ஆயுஷ்மான் ஆரோக்கிய மந்திர் என்று மத்திய அரசு பெயர் மாற்றம் செய்தது. இந்த நிலையில் தேசிய மருத்துவ ஆணையத்தின் லட்சணையாக இருந்த அசோக சக்கரத்தை நீக்கிய மத்திய அரசு விஷ்ணுவின் அவதாரமாக கருதப்படும் தன்வந்திரி படத்தை சேர்த்துள்ளது. மேலும் தேசிய மருத்துவ ஆணையத்தின் பெயரோடு பாரத் என்ற பெயரும் இணைக்கப்பட்டுள்ளது. உடல் ஆரோக்கியத்திற்காக வணங்கப்படும் தன்வந்திரி கடவுளை லட்சணையில் சேர்த்திருக்கும் மத்திய அரசின் நடவடிக்கைக்கு பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். மருத்துவ ஆணையம் தன்வந்திரி நிலையமாக முடியாது என்று கூறியுள்ள மதுரை MP திரு வெங்கடேசன், நவீன மருத்துவத்தை மறுதளிக்க முனைவது அறிவியலோடு விளையாடுவது மட்டுமின்றி மக்களின் உயிரோடு விளையாடும் செயல் என்று கண்டனம் தெரிவித்துள்ளார். முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை சென்னை மாநகராட்சியே செயல்படுத்தும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் தமிழக அரசால் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பள்ளிகளில் இந்த திட்டம் ஓராண்டு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தனியாரிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. இதுகுறித்த தீர்மானம் மாநகராட்சியின் மாமன்ற கூட்டத்தில் மேயர் திருமதி பிரியா தலைமையில் முன்வைக்கப்பட்டது. இதற்கு கம்யூனிஸ்ட் பாமக கட்சிகளைச் சேர்ந்த மாமன்ற உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்நிலையில் காலை உணவு திட்டத்தை மாநகராட்சி சார்பிலேயே தொடர்ந்து செயல்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சென்னை மாநகராட்சி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தின் கீழ் முன்னோடி திட்டமாக 37 பள்ளிகளில் மாநகராட்சியின் சார்பில் காலை உணவு தயாரிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தினசரி வழங்க வேண்டிய உணவு அட்டவணையின்படி உயர் அலுவலர்களின் கண்காணிப்பின் கீழ் காலை உணவு தரமாக வழங்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சியில் உள்ள 358 பள்ளிகளில் 1 முதல் 5 வகுப்பு வரை உள்ள 65,030 மாணவ மாணவிகள் இதனால் பயன்பெறுவர். சிறப்பு மின் பராமரிப்பு பணிகளால் கனமழையிலும் தடையில்லா மின்சாரம் வழங்க முடிந்ததாக தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் அறிவித்துள்ளது. மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், சென்னையில் நேற்று முன்தினம் 15 சென்டிமீட்டர் மழை பெய்த போதிலும் சிறப்பு மின் பராமரிப்பு பணிகளால் நகர் முழுவதும் மின்சாரம் வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனமழையினால் 8 மின்பாதைகளில் பழுது ஏற்பட்ட போதிலும் உடனடியாக மாற்று பாதையில் சுமார் அரை மணி நேரத்தில் மின்சாரம் வழங்கப்பட்டதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. சென்னையில் உள்ள 41,311 மின்மாற்றிகளில் 2 மின்மாற்றிகளில் மட்டும் பழுது ஏற்பட்டதாகவும் உடனடியாக அவை சரி செய்யப்பட்டு மின்சாரம் வழங்கப்பட்டதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் சென்ற ஆண்டு மழையின் போது நீர் தேங்கிய பகுதிகளில் கண்டறியப்பட்ட 4,658 பில்லர் பாக்ஸ்களின் உயரம் 1 மீட்டர் அளவிற்கு உயர்த்தப்பட்டதால் தற்போது மேற்படி பகுதிகளில் பாதுகாப்பான தடையற்ற மின்சாரம் வழங்கப்பட்டதாகவும் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. பருவமழையை எதிர்கொள்ள தமிழ்நாடு முழுவதும் 3,887 மின்கம்பங்கள், 14,187 கிலோமீட்டர் மின் கம்பிகள், 19,759 மின்மாற்றிகள்
பொருட்கள் மற்றும் மின் தளவாட பொருட்கள் கையிருப்பில் உள்ளதாகவும், மின்தடை ஏற்பட்டால் உடனுக்குடன் சரி செய்ய 15,300 களப்பணியாளர்கள் தயார் நிலையில் உள்ளதாகவும் மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் தெரிவித்துள்ளது. மின்தடை சம்பந்தமான புகார்களை பொதுமக்கள் 9497 94987 என்ற எண்ணிற்கு தெரிவிக்கலாம் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. கோவையில் பிரபல நகைக்கடையில் கொள்ளையடித்து தப்பிய தருமபுரி மாவட்டம் அரூரைச் சேர்ந்த கொள்ளையனின் வீட்டிலிருந்து 3 கிலோ தங்க நகைகள் மீட்கப்பட்டுள்ளன. கோவை காந்திபுரத்தில் உள்ள ஜோ சாலுகாஸ் நகைக்கடையில் 4 கிலோ 600 கிராம் தங்க நகைகள், வைரம், பிளாட்டினம், 3/4 கிலோ வெள்ளி ஆகியவை 3 நாட்களுக்கு முன் கொள்ளையடிக்கப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. கொள்ளையன் தனி ஒரு ஆளாக கட்டிடத்தின் பின்பக்க குழாய் வழியே மேலே சென்று ஏசி எந்திரத்தின் துளை வழியே கடையில் இருந்த நகைகளை எடுத்து தப்பிச் சென்றது சிசிடிவி காட்சிகள் மூலம் தெரியவந்தது. இதுகுறித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் 5 தனிப்படைகள் அமைத்து கொள்ளையனை தேடி வந்தனர். சுமார் 350 மேற்பட்ட கண்காணிப்பு கேமராக்களில் பதிவான காட்சிகள் மற்றும் தடயவியல் சோதனைகள் மூலம் கொள்ளையில் ஈடுபட்டது தருமபுரி மாவட்டம் அரூரைச் சேர்ந்த கொள்ளையன் விஜய் என்பது உறுதிப்படுத்தப்பட்டது. அவன் மீது ஏற்கனவே அரூர் மற்றும் கோவை ஆர்எஸ்புரம் பகுதிகளில் பணம் திருடியதாக 3 வழக்குகள் உள்ளதும் தெரியவந்தது. கொள்ளையன் தலைமறைவாக உள்ள நிலையில் இந்த கொள்ளைக்கு உடந்தையாக இருந்த அவனது மனைவி நர்மதாவை கைது செய்த போலீசார் கொள்ளை போன நகைகளில் 3 கிலோ தங்கம், வைரம், பிளாட்டினம் மீட்கப்பட்டுள்ளன. தலைமறைவாக உள்ள கொள்ளையன் விஜயை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட விஜயனுடைய மனைவி அவரிடமிருந்து 3 கிலோ தங்கம், பிளாட்டினம், வைரம் கைப்பற்றப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் முக்கிய எதிரியான விஜய் இன்னும் கைது செய்யப்படவில்லை. தனிப்படை போலீசார் கொள்ளையர் விஜயை தேடி வரும் நிலையில் விரைவில் கைது செய்யப்படுவான் என்றும் மீதமுள்ள நகைகள் மீட்கப்படும் என்றும் திரு பாலகிருஷ்ணன் தெரிவித்தார். இந்த கொள்ளையில் வேறு யாருக்கும் தொடர்பு உள்ளதா என்பது குறித்து விசாரணை நடத்தி வருவதாகவும் அவர் கூறினார். இந்தியா ஆஸ்திரேலிய அணிகள் மோதும் 3வது T20 கிரிக்கெட் போட்டி ராய்ப்பூரில் உள்ள ஷஹீர் வீர் நாராயண் சிங் மைதானத்தில் இன்று நடைபெறவுள்ளது. இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள ஆஸ்திரேலிய அணி 5 போட்டிகளில் விளையாடவுள்ளது. நடந்து முடிந்த 3 போட்டிகளில் இந்திய அணி 2 போட்டியிலும் ஆஸ்திரேலிய அணி 1 போட்டியிலும் வெற்றி பெற்றுள்ளது. 3வது போட்டியிலும் இந்திய அணி வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஆஸ்திரேலிய அணி வீரர்களின் திடீர் மாற்றமும் மேக்ஸ்வெல் அதிரடியாக விளையாடிய விதமும் இந்திய அணிக்கு ஏமாற்றத்தை அளித்தது. இன்று நடைபெறவுள்ள 4வது போட்டியை கைப்பற்றும் திட்டத்துடன் 2 அணி வீரர்களும் தீவிர வலைப்பயிற்சியில் ஈடுபட்டுள்ளனர். எனவே இன்றைய போட்டியில் விறுவிறுப்புக்கு பஞ்சம் இருக்காது என ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். வங்கக்கடலில் நாளை மறுநாள் உருவாகும் புயல் சென்னை அருகே கரையை கடக்க வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையின் புறநகர் பகுதிகளில் வெளுத்து வாங்கிய கனமழையால் தாழ்வான பகுதிகள் வெள்ளக்காடாக மாறின. சத்தீஸ்கரில் காங்கிரசும் ராஜஸ்தானில் பாஜகவும் ஆட்சி அமைக்கும் என்றும் மத்திய பிரதேசத்தில் இழுபறியாக இருக்கும் என்றும் 5 மாநில தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.